அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் பாக்கின் சார்பாக புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வாசகர்கள் பண்டித தந்தை அவர்கள் நம் அனைவருக்கும் ஆசிரியரையும் வாழ்த்துக்களை வழங்கினார்கள். தந்தையை பாராட்டுவது நம்முடைய கடமை. நமது தந்தை அவர்கள் ஜூன் மாதம்தான் தன்னுடைய பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். 6 மாதத்திற்குள் அவர்கள் ஆற்றிய பணி மிகவும் அதிகம். அந்த சிறு நாட்களிலே பெண்களுடைய அந்த ஆலயத்தில் வரக்கூடிய வழிபாடுகள் சரியாக இல்லை, பாதுகாப்பாக இல்லை என்று எண்ணி அந்த பாதைக்கு டைல்ஸ் போட வேண்டும் என்று கருதினார்கள். அதை செய்து காட்டினார்கள். நல்ல ஒரு சிறந்த டைல்ஸ் போட்டு பெண்கள் பாதுகாப்பாக வருவதற்கு வேண்டிய வழிகளை செய்து கொடுத்தார்கள். மேலும் பந்து திருவிழா அவர்கள் வந்து 3 மாதத்துக்கு திருநாள் ஆரம்பித்தது. திருநாள் மிக சிறப்பாக நடத்தி காத்தார்கள். அப்புறமாக மறைவரப்பு ஞாயிறு, மறைவரப்பு ஞாயிறுக்கு நம்முடைய சேல்ஸ் டே ஒன்று ஆரம்பித்தாங்க. சிறந்த காணிக்கைகள் வசூல் பண்ணுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணாங்க. நிறைய காணிக்கை பொருளும் பங்குக்கு கிடைத்தன. மேலுமாக தந்தையர்கள் மிகவும் பிடித்த சில குணங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து ஆசைப்படுகிறேன். நேரம் தவறாமல் திருப்பதி ஆனாலும் சரி, ஞான காரியங்களுக்கு எங்கு சென்றாலும் சரி, வெளிக்கிழமைதோறும் தவறாமல் முதியவர்களுக்கு இளநிலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையும் சரி, தவறான நேரத்தில் சென்று அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையிடம் மிகவும் பிடித்த குணமாக நான் அதை கருதுகிறேன். மேலும் எல்லோரும் சகஜமாக பழகுவது, அதாவது வயது வித்தியாசம் இல்லாமல் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோருமாக சிறந்த முறையில் அணுகுமுறையில் நன்றாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் எந்த கருத்தை சொன்னாலும் தந்தையர்கள் காது கொடுத்து கேட்கிறார்கள், அதற்குரிய நிவாரணம் செய்கிறார்கள். இது பங்கிட்டு ஒரு கிடைத்த பாக்கியமான கருதே. ஏனென்றால் எல்லோரையும் அலங்கரித்து செல்லக்கூடிய நல்ல பண்பை தந்தையர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மேலுமாக அன்பியங்களை உற்சாகப்படுத்தி அன்பிய கூட்டங்கள் அன்பிய பூசை அளிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை தந்தையர்கள் அந்த 14 மகளாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்களை தந்தையர்கள் பாராட்டுகிறோம். மேலும் ஒவ்வொரு திருப்பதி அது தினசரி, அதாவது வார நாட்கள் உள்ள திருப்பதி ஆனாலும் சரி, ஞாயிறு திருப்பதி ஆனாலும் சரி, தந்தையர்கள் திருப்பதி மனிதவுடன் ஆலயத்தின் முன்பகுதி வந்து பொதுமக்களை சந்திக்கிறார்கள். பொதுமக்கள் அந்த நேரத்தில் தங்களுடைய கருத்துக்களில் தங்களுடைய பிரச்சனைகளில் தந்தையோடு சர்வசாதாரணமாக பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தந்தையர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா பூசை முடிந்த நேரங்களிலும் ஆலயத்தின் முன்பாக மண்டபத்தில் வந்திருக்கிறார்கள். இதை வேலை நாடுகளில் உள்ள பழக்கம், தந்தை அவர்கள் வேலை நாடுகளில் பணிபுரிந்த அந்த பழக்கம் தான் நினைக்கிறேன். திருப்பதி முடிந்தவுடன் பொதுமக்களை சந்திக்கிறது, இது வந்து நம்முடைய பங்குக்கு ஒரு கிடைத்த நயமாக பார்த்தா பார்க்க முடியாது. பூசை முடிஞ்சன புரிவாங்க, உன் பெருமானா நிறைய வேலைக்குவாங்க. தந்தையர்கள் அப்படி இல்லை, பூசை முடிஞ்சோடனே ஆலயத்துக்கு முன்னால் வந்துடுவாங்க. தந்தையர்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, ஒருவேளை நீங்கள் சொந்த விஷயமாக ஆபீஸ் வராட்டால் அந்த நேரத்தில் வந்து தந்தையோடு தாராளமாக பேசலாம். நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி தந்தையோடு இணைந்து நாம் இன்னும் சிறப்பாக செயல்படுவோம் என்று கூறி தந்தையர்களை வாழ்த்தி இந்த பொன்னாடு நன்றி சார்பாக நலன் சார்பாக என்ன Thank you.
அன்பான இறைமக்களுக்கு அருளகம் பங்கின் சார்பாக, பங்கு மக்களுக்கு அருளகம் பங்கு பேரவையின் சார்பாகவும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்திருக்கிற 2019 புத்தாண்டு நம் பங்கு மக்களுக்கு சிறந்ததொரு ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த 2019 வந்து உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு மிக மகிழ்ச்சியான நாளாகவும், எல்லா வளமும் பெற்று ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியும் வாழறதுக்கு இந்த அருளகம் பங்கிலுள்ள ஒரு பங்கு உறுப்பினர் என்ற முறையில் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அருளகம் பங்கின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு புத்தம் புதிய ஆண்டாக மட்டுமில்லாமல், உங்கள் எண்ணங்கள் உங்கள் செயல்கள் அனைத்தும் புனிதமடைந்து ஒரு புது பிறப்பாக உங்களுக்கு அமைய நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Wish you a happy new year. Thank you. பிறந்திருக்கிற இந்த புத்தாண்டு 2019 ஆண்டு எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு வாழவும், நல்ல ஒரு அரசாட்சி நிலவவும், எல்லா மக்களுக்கும் நோய் நொடியற்ற நல்ல ஒரு வாழ்க்கை வாழ அனைவரையும் வாழ்த்துகின்றேன். விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டானது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஏழை எளிய மக்களும் சுபிட்சமாக வாழக்கூடிய ஒரு நல்லாட்சி வளர்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்கான ஆண்டாக இந்த ஆண்டு வளர வேண்டும் என்று இந்த ஆண்டை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இந்த ஆண்டு எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமான ஆண்டாக மனசார வாழ்த்துகின்றேன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அனைத்து இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் எங்களது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அசிசி இளைஞர்கள் ஹாப்பி நியூ இயர். Wish you a happy new year. Happy new year. Happy new year. Wish you a happy new year 2019. பிறந்திருக்கும் புத்தாண்டு அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். 2019 ஆண்டில் அனைவருக்கும் எல்லா நலன்களும் பெற வேண்டி எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். பிறந்திருக்கும் 2019 ஆண்டு எல்லா மக்களுக்கும் எல்லா வளமும் எல்லா மகிழ்ச்சியும் பெற்று எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாக வாழ எங்கள் பங்கு சார்பாக வாழ்த்துகிறோம். எங்களுடைய சுற்றம் உறவுகள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் நன்றாக இருக்க, எங்கள் பங்கு நல்லா வளர்ச்சி பெற, பங்கு மக்கள் நன்றாக இருக்க இந்த புத்தாண்டிலே அனைவருக்கும் வாழ்த்து கூறுகிறோம். ஹாப்பி நியூ இயர். இறை மக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தாண்டானது உங்களுக்கு இனிய புத்தாண்டாக, நீங்கள் நினைக்கின்ற அனைத்து காரியங்களும் நிறைவேறுகின்ற ஒரு ஆண்டாக, இறையாசி நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு இறைவன் தன்னுடைய ஆசியின் வழியாக வளமும் வாழ்வும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் அளித்து உங்களை நிறைவாக வழிநடத்தி காக்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். முக்கியமாக இந்த புத்தாண்டு ஒவ்வொருவருக்குமே மகிழ்ச்சியான ஆண்டாகவும், இந்த புத்தாண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு எழுச்சியான ஆண்டாக, புதிய சிந்தனையை கொண்ட மக்களாக புதிய சமுதாயத்தை படைத்து புதிய மனித சமுதாயத்தை உருவாக்கி சகோதர சகோதரத்தோடு அமைதியோடு சமாதானத்தோடு ஒற்றுமையோடு வாழ நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். இறைவன் உங்களையும் உங்களது வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம். உங்களுக்காக நாங்கள் என்றுமே இறைவனோடு இணைந்து பணிபுரிவோம் என்று வாக்களிக்கின்றோம். முக்கியமாக இந்த டாப் டிவியை எடுத்து வழிநடத்துகின்ற இந்த சகோதரர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்களது தொழில் நிறைவாக வளரவும் இறையாசியை தொடர்ந்து வழிநடத்த
இவர்களுக்கு இறை ஆசீர் என்றும் இருக்க இவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம். என்றும் இறைவன் உங்களை வழிநடத்துவாராக. மீண்டும் ஒருமுறை புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்.